எனக்கு என்னென்னமோ தோணுது. என்ன தோணுது? கல்யாணமே ஆகலையா? இங்க பாருங்க, நினைப்புதான் பொழப்பு கெடுக்குதான். கவிதா, இன்னும் எத்தனை நாளைக்குதான் நம்ம இளமைக்கு கடிவாளம் போட்டுட்டே இருக்கிறது? என் கழுத்துல தாலி கட்டுற வரைக்கும். அதத்தானே எப்ப கட்டுறது? எப்ப வேணாலும் கட்டலாம். சரி, நான் போய் எங்க அப்பாட்ட கேக்குறேன். அப்பா, எங்க ரெண்டு பேத்துக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிறீங்களா, இல்ல நாங்க ரெண்டு பேரும் ஒரு குழந்தை பெத்ததுக்கு அப்புறம் கல்யாணம் பண்ணி வைக்கிறீங்களா? அது உங்க அப்பா கிட்ட போய் கேட்டா அவர் என்ன சொல்வாரு தெரியுமா? ராமா, அவர் என்ன சொல்லுவாரு? முதல்ல குழந்தைய பெத்துட்டு வாங்க, மெதுவா கல்யாணம் பண்ணலாம்னு சொல்லுவாரு. அப்படியே போய் செய்வோம். உங்களுக்கு கிண்டல் தான் வேண்டாங்கிறது. இங்க பாருங்க, நீங்க ஃபர்ஸ்ட் போய் நம்ம கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணுங்க. நான் உங்க தம்பிக்கும் எங்க அக்காவுக்கும் ஃபர்ஸ்ட் நைட் ஏற்பாடு பண்றேன். சரி கவிதா. சுமதி, தலை நிமிந்து வாமா. நீ தலை குமிஞ்சு வந்தீனா உன்னுடைய அழகு நான் எப்படி ரசிக்கிறது? ஏன், இனிமேல் நீங்க நீ தொட மாட்டீங்களா? அது இல்லப்பா, எத்தனையோ ராத்திரி வந்தாலும் இன்னைக்கு இன்னைக்கு தானே ஃபர்ஸ்ட் நைட். சரி, இந்தாங்க பால் சாப்பிடுங்க. சுமதி, இந்த மாதிரி இடத்துக்கு வரும்போது எனக்கு சும்மா நீங்க எனக்கு ஒரு சத்தியம் செஞ்சு தரணும். என்ன, இந்த ராத்திரியில உனக்கு சத்தியமா? செஞ்சு தருவீங்களா செஞ்சு தர முடியுங்க சொல்லுங்க மாமா. சுமதி, நீ என்ன சொன்னாலும் கேக்குறது முடிவாயிருச்சு. என்னமா சத்தியம்? மாமா, உங்களுக்கு எத்தனை குழந்தை வேணும்? ஃபர்ஸ்ட் பையன் பிறந்தா இன்னொரு குழந்தை வேணும். ஒரு நாள் பொண்ணு பிறந்துட்டா அதே போதும். எனக்கு அப்படி இல்லை மாமா. எனக்கு எத்தனை குழந்தை பிறந்தாலும் அத்தனை குழந்தைங்களையுமே தைரியமா வளர்த்துவேன். அந்த நம்பிக்கை எனக்கு இருக்குது. அதனால எத்தனை குழந்தைங்க பிறந்தாலும் நீங்க அத செயற்கை மூலமா தடுக்க கூடாதுன்னு எனக்கு சத்தியம் பண்ணி கொடுங்க மாமா. கஷ்டமான விஷயமா இருந்தா முடியாதுன்னு மறுக்கலாம், சந்தோஷமான விஷயம்னு செஞ்சிருவோம். என்ன, உங்களை பொறுத்த வரைக்கும் நான் குழந்தை, சரியா? ரெண்டு பேரும் குழந்தை போறதுக்கு வரைக்கும் இப்பயே சந்தோஷமா இருக்கும். வாங்க டாக்டர், வாங்க. உங்க வருகைக்காக தான் காத்துட்டு இருந்தேன். நான் தீட்டிய திட்டத்தை சொல்லி இருப்பான் சிவா, அதன்படி நடந்து கொள்ள. உங்களுக்கு என்ன வேண்டும், பணமாக வேண்டுமா? அள்ளி தருகிறேன். இல்ல, நிலமாக வேண்டுமா? எழுதி தருகிறேன். என்ன வேண்டும் கேளுங்கள். சத்யா, உன்னோட விருப்பம் தான் என் விருப்பம். இந்த திட்டத்தை வெற்றியாக முடிக்கிறான். சபாஸ் டாக்டர், சபாஸ். அந்த சுமதி வடமையான தேராக வேண்டும். என் வாழ்க்கைக்கு தடையாக இருக்கும் அந்த ராஜாவின் ரோஜா வாசம் இல்லாம என் காலுக்கு செருப்பாக வேண்டும். ஏய் சிவா, கொண்டு வா அந்த கவிதாவை. கூட்டுக்கிளியாக இருப்போல என் கூட்டுக்கிளியாக மாற்றுகிறேன். கவிஞர், நீங்கள் புறப்படுங்கள். சத்யா,
ஓகே புறப்படு. ஓகே காலையில ஓடுவானே. ஓ தோட்டன்னு பேசிட்டு இருந்தான். அவன் காட்டு பக்கத்துல தான் கூட்டி போயிருப்பான். ஏதோ பிரச்சனை இருக்கு. சரிங்கய்யா சுமதி ஆஸ்பத்திரி கூட்டி போலான்னு கூட்டியாந்த கவிதா துணை கூட்டி போலான்ட்டு வந்தா இங்க இந்த மாதிரி பிரச்சனை ஓடிட்டு இருக்கு. நான் அதை என்ன பாக்குறேன், நீங்க எனக்கு ஒரு உதவி செய்வீங்களா? சுமதிய ராஜாபடி ஒரு வேலையா போயிருக்கிறாரு, நீங்க வீட்டுக்கு போகணும் சொல்லிருங்க. ஆமா சுமதி எங்க நின்றுட்டீங்க? சுமதிமா நம்ம 19 பஸ் ஸ்டாப்ல தான் நின்றுட்டு இருக்காங்க. சொல்லுங்க நான் அதை என்ன பார்த்தேன். நான் சொல்லிக்கிறேன், நீ சீக்கிரம் போய் எல்லாத்தையும் பாருங்க. போறேன். மிஸ்டேக்கா இல்ல எங்க உடம்புல மிஸ்டேக்கான்னு தெரியல, அதான் உங்களை பாத்துட்டு போலான்ட்டு வந்தேன்.
நல்லதா ராஜா உங்க மனைவி எங்க சுமதி வெளியில் நிக்கிறாங்க சரி உள்ள கொண்டு வாங்க கூட்டிட்டு வந்துடுறேன் दयम ஆமா ராஜா நான் சொல்றேன் நம்பிதாகணும்
உங்களோட சேர்ந்து தாமத்தியோட வச்சுட்டாங்கன்னா அடுத்த நிமிஷம் நான் உயிருக்கு ஆபத்து வரலாம். மறுபடியும் சொல்றேன் சுமதி, இன்னும் கொஞ்ச நாளைக்கு உயிரோட வாழணும் என்ற ஆசை எனக்கு இருக்கு. இனி உங்க விருப்பம் எப்படியோ அப்படியே செய்யுங்க. மனசை தேர்த்திக்கிட்டு தைரியமா போயிட்டு மாமா. இங்க பாருங்க, எத்தனை குழந்தை பிறந்தாலும் அத்தனை குழந்தையும் வளர்த்துற தைரியம் எனக்கு இருக்குது. ஆனா எத்தனை குழந்தை பிறந்தாலும் அதை செயற்கை மூலமா நீங்க தரக்கூடாதுன்னு சத்தியம் பண்ணுங்க மாமா. மாமா சத்தியம் பண்ணுங்க, பண்ணுங்க மாமா சத்தியம். அட கடவுளே, எத்தனை குழந்தை பிறந்தாலும் அத்தனையும் வளர்த்தோம்னு சொன்னாலே, அவளுக்கா இப்படி ஒரு நிலைமை? டாக்டர், எக்காரணத்தை கொண்டு துண்மை சுமதி தெரிய வேண்டாம். மனசை தேர்த்திக்கிட்டு தைரியம் போயிட்டான். இந்த மாதிரி போயிடுச்சுன்னா உண்மை வேற ரெண்டு முழிக்கும். சத்யா சக்சஸ். என் பேர் தாமு, நண்பர் விஜயபாஸ் ரெட்டிதான் இங்க அனுப்பி வச்சார். அவர் துபாய் வரைக்கும் போயிருக்கார். அவர் வரும் வரை என்னை இருக்க சொன்னார். இந்தாங்க அவர் கொடுத்த. என்ன, என்னோட பழைய தோஸ்து பாஸ்கர் ரெட்டி வச்சு அனுப்பி வச்சாளா நீ? பரவாயில்ல, நீ வந்த நேரம் நல்ல நேரம். நீ என்ன படிச்சிருக்க? பிஏ வரைக்கும் முடிச்சிருக்க சார். தபால் என்ன சார் எல்லாம் கூப்பிட வேண்டாம், அழகா பாஸ் கூப்பிடு. பாஸ் சிவா, நீ உடனே போயே